புனிதரில் புனிதர் அரசியான புனிதர் கன்னிமரியாள். இந்த திருநாளை பாப்பிரை 12 பத்திநாதர் 1954 ஆண்டில் ஏற்படுத்தினார். இதுவரை மே 31 நாள் கொண்டாடப்பட்ட இந்த திருநாள் புதிய பட்டியலில் ஆகஸ்ட் 22 நாளுக்கு மாற்றப்பட்டுள்ளது. தேவதாயின் விண்ணேற்புக்கும் அவரது அரசுரிமைக்கும் உள்ள தொடர்பு இப்போது இன்னும் மிக தெளிவாக காண கிடைக்கிறது. கிபி 5 நூற்றாண்டிலிருந்தே எபேசு பொது சங்கம் மரியாவை இறைவனின் அன்னை என்று அழைப்பது பொருத்தம் என முடிவெடுத்த போதே அரசி என்றும் கன்னிமரியாவுக்கு புகழாரம் சூட்டப்பட்டது. இதன் மூலம் விசுவாசிகள் மரியாவை படைப்புகளுக்கு எல்லாம் மேலானவர் என்றும் இதனால் மக்கள் அனைவரின் வாழ்விலும் தோழமையும் அக்கறையும் கொண்டவர் என்றும் கண்டு கொள்கின்றனர். பெண்களுக்குள் ஆசி பெற்றவராகிய உம்மிடம் நான் வருவது போக நீரோ என்னை தேடி வந்தீர், நீர் ஆண்டவரின் தாயல்லவா, நீர் ஆண்டவள் அல்லவா என்று எலிசபெத் கூறியதாக மறைவல்லுநர் ஆரிஜன் தமது நூலில் விளக்கம் கொடுக்கிறார். படைத்தவரின் தாயாக ஆனபோது இதையே சில காலம் கழித்து தோன்றிய மறைவல்லுநர் புனித ஜான் டமாசின் கூறுவார், உண்மையில் படைப்புகளின் அரசியாகவும் உயர்வு பெற்றார். இறைமகன் என்ற காரணத்திற்காக அரசருக்குரிய மகிமையே இயேசு பெறுகிறார் என்பது மட்டுமன்று மனுக்குல மீட்பர் என்ற காரணத்தினாலும் அரச மகிமை பெறுகிறார். அதுபோலவே மரியா இறைவனின் தாய் என்ற காரணம் கொண்டு அரசி என்ற பெருமை பெறுகிறார். மேலும் புதிய ஆதாமின் மீட்பு பணியில் மரியா கல்வாரி மட்டும் புதிய ஏவையாக பங்கேற்க இறைமகனானாரே அழைக்க கொடுத்தார். இவ்வாறு மீட்பு பணியில் தமது ஒத்துழைப்பை நல்கினார் மரியா. இதன் பொருட்டு இப்போது விண்ணக மன்னக அரசியாக வானவர்க்கெல்லாம் மேலானவராக மரியாவை ஆண்டவர் உயர்த்தினார். அனைத்து நன்மை வரங்களையும் மனுக்குலத்திற்கு மன்றாடி பெற்றுத்தர வழிவகுத்துள்ளார். இவ்விளக்கத்தை பாப்பு 2 ஜான்பால் வழக்கமாக புதன்கிழமை தோறும் தாம் தரும் பொது பேட்டியின் போது மரியாவின் பெருமை பற்றிய தொடரில் 56 கட்டமாக ஜூலை 23 1997 தெளிவுபடுத்தியிருக்கிறார். அரசியான புனித கன்னிமரியாள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.